நற்பவி யோகி ராம் சுரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அது பொருளாதார நிலையிலையும் சரி, அல்லது உங்களுக்கு அடுத்த லெவல் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க நினைத்தது நடக்கல அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தாலும் சரி, ராகுகால வழிபாடு செய்யுங்க. ராகுகால வழிபாடுன்னா நம்ம வந்து ஜென்ரலா துர்கைக்கு விளக்கு போடுறது, தீபம் போடுறது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா வந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையில நமக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது புரியாம ஒரு நிலையில தான் இருப்போம். அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து இந்த ராகுகால நேரத்துல ராகு பகவானுக்கு, நவகிரகத்துல உள்ள ராகு பகவானுக்கு உங்க வயதுக்கேற்ற யாருக்கு பிரச்சனையா இருக்கு, இப்போ ஒரு குடும்பத்துல அப்பாவுக்கா அம்மாவுக்கா இல்ல குழந்தைங்களுக்கா யாருக்கு பிரச்சனையா இருக்கோ அவர்களோட வயதுக்கு, குறிப்பா ஒருத்தருக்கு 18 வயது அப்படின்னா 19 விளக்கா போடணும், 19 மண்ணகல் எடுத்து தீபம் ஏத்தணும். அப்ப அது போல ஒவ்வொருத்தருக்கு 50 வயசு இப்படி அப்படின்னா 51 தீபம் ஏத்தணும். இது போல உங்களுக்கு வயதுக்கேற்ற தீபம் ராகு கால நேரத்துல ராகு பகவானுக்கு ஏற்றி வழிபடும் பொழுது, வாய்ப்பு இருக்கும் போது ஏத்துங்க, அல்லது வார வாரம் தொடர்ந்து 9 வாரம் ஏத்துங்க, அல்லது உங்கள் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த வழிபாட்டை பண்ணும் பொழுது உங்களோட பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது ஒரு ஸ்டெப்பாவது நீங்க முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால இந்த வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க, உங்களோட கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை ஆகுங்க. நன்றி. வாழ்க்கை